வணக்கம். என் பெயர் மோபிருந்தா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பொங்கல் திருநாள். தமிழர்களின் திருநாளாம் பொங்கல் என்று அழைக்கப்படுகிறது. பொங்கல் தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் மொத்தம் 4 நாட்கள் கொண்டாடப்படும். பொங்கல் அன்று அனைத்து வீட்டிலும் கரும்பை சாப்பிடுவார்கள். போகி பண்டிகை பொங்கலின் முதல் நாள். மார்கழி மாதம் கடைசி நாள் அன்று போகியை கொண்டாடுகிறோம். போகி பண்டிகை அன்று வீட்டில் இருக்கும் பழைய பொருட்களை எரித்து புதியதை வாங்குவோம். 2ஆம் நாள் தை 1 பொங்கல் பண்டிகை. வீட்டில் புதுப்பானையில் பொங்கல் வைத்து இறைவனை வழிபடுவார்கள். தை 2ஆம் நாள் உழவர்கள் தங்கள் வீட்டில் இருக்கும் ஆடு மாடுகளை குளிப்பாட்டு மாடு கொம்பின் மேல் வண்ணம் பூசி அழகுபடுத்துவார்கள். மதுரையில் ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டி நடைபெறும். கடைசி நாள் உழவர் திருநாள். மஞ்சள் கொத்தோடு மாமரத்து இலையோடு இஞ்சி தண்டோடு எறும்பூரும் கரும்போடு வட்ட புதுப்பானை வாயெல்லாம் பால் பொங்க பட்டு புதுசோறு பொங்கி வரும் பொங்கல் இது. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.